வெல்கம் டு ரிஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா, பிரியாணி சமைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பாத்துக்கலாம். மட்டன் 1 kg, 1/2 kg வெங்காயம், 1/2 kg தக்காளி, 400 தயிர், இஞ்சி பூண்டு 125 கிராம், இஞ்சி 125 கிராம் பூண்டு, ஏலக்காய் பட்டை கிராம்பு ஃபுல்லாகவும் வச்சுருக்கேன், பொடி பண்ணியும் வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் 5 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து கறியை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நம்ம இப்போ கிரேவி பண்ணும்போது தேவையான மஞ்சத்தை இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பாதி இதை நம்ம இதில் போட்டுடலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு. தயிரும் அதே மாதிரி தான். இதில் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா மட்டனில் எல்லா மசாலாவும் இறங்கிடும். ஸோ அதனால் கறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் ஆகும். வெங்காயம் வதக்குற வரை தனியாக மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ சமைக்கிறோன்னா 200 எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 50 நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க. பாக்கி இருக்கிற நெய்யை லாஸ்டில் நம்ம கிளறும்போது போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஃபுல்லாக இருக்கிறத ஏலக்காய் பட்டை கிராம்பு, பொடி இல்லாமல் ஹோலாக இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் போட்டுருங்க. ஏலக்காய் பட்டை கிராம்பு நல்லா இப்போ கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எது வரை வதங்கணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், பிளாக் ஆகிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா நான் முதலையே சொல்லியிருக்கேன், அதில் கொஞ்சம் உப்பு போடணும். வெங்காயம் எப்போ வதங்கும்போது கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அது சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆயிடுச்சு கலரு, ஆனால் ப்ரௌன் ஆகணும். இருக்கிறதுலே பிரியாணி சமைக்கும்போது இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிறது தான் நிறைய டைம் எடுக்கும். ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சீக்கிரம் ஆயிரும். நான் இப்போ கிரேவின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை குருமான்னு சொல்லுவாங்க. இந்த குருமாவில் தான் அரிசியை போட்டு அதில் நல்லா தம் பண்ணிட்டோன்னா பிரியாணி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் இதோட ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. ப்ரௌன் ஆகலை, ப்ரௌன் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க, இல்லைனா விட்டோன்னா அப்படியே பிளாக் ஆகிடும் டக்குன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஏன் அது கருகு விடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம கருகு விட்டோன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுச்சுன்னா அது என்ன ஆகும்னா சாப்பாடு கொஞ்சம் கசப்பாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் அதில் போட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ நம்ம வச்சிருக்கிற புதினா, புதினா எவ்வளோ அளவுனா இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு. கொத்தமல்லி வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முதல்லையே. மிளகாய் ஒரு அஞ்சு போடுறேன், பச்சை மிளகாய். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருந்ததில் அந்த தயிர்லேயே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தயிர்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அந்த மசாலா. ஸோ அந்த இதில் வந்து நம்ம தக்காளியெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம தக்காளியெல்லாம் அதில் போட்டுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு மீதம் வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு. நீங்கள் வாங்கும்போதே இவ்வளோ கிராம் அளந்து வாங்கிட்டீங்கன்னா அப்படியே அரைச்சி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மீதம் இருக்கிற கரம் மசாலா பொடி, மீதம் இருக்கிற தயிர், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். உப்பு போட்டுக்கிறேன். கறிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் குக்கர் லாக் பண்ணிடலாம். குக்கர் வச்சு ஒரு ஆறு விசில் விட்டுடலாம். கறி நல்லா வேகணும். அரிசியை நம்ம வந்து ஊற வச்சுருப்போம் 15 நிமிஷம். என்ன அளவுனா இப்போ வந்து ஒரு கிலோக்கு ஒரு 200 ml டம்ளர் எடுத்தோன்னா அதில் 5 டம்ளர் வரும். இப்போ ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் இல்லைன்னா 1.75 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். அதுதான் அளவு. இந்த தண்ணி வந்து நம்ம கிரேவியில் தண்ணி அளவு எப்படின்னா இப்போ கிரேவியில் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அந்த தண்ணியை கனெக்ட் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு போடணும். நான் ஃபஸ்ட்டு அரிசி கலந்து வச்சுருக்க தண்ணியை ஒரு பெரிய டபாரால் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இப்போது அந்த கிரேவி எதில் எடுத்து கொட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த கிரேவி இதில் போட்டோம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம இதில் அரிசி சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அரிசிக்கும் சேர்த்து நம்ம உப்பு போடணும் இதில். ஸோ உப்பு கொஞ்சம் அளவு கொஞ்சம் கூடவே இருக்கணும். ஏன்னா அரிசி சாப்பாடில் உப்பு பதம் சேரணும். முதலே தயிர் போட்டிருந்தோம், அதில் புளிப்பு பத்தலைன்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணணும். எலுமிச்சம்பழம் இப்போ 1.5 எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ காரம் நமக்கு பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வாசம் வரும். அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, காரம் மட்டும்தான் கூடும். குருமா கொதிச்சிட்டு இருக்க டைமில் நான் வந்து இப்போது ராய்த்தா பண்ணியிருக்கேன். வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தயிர் போட்டு இது வந்து பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குருமா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். அரிசியை நான் ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அளந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் அளவு முதலே சொல்லியிருக்கேன். வேணும்னா அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பா செக் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுருங்க. ரொம்ப கிளற வேணாம், அரிசி உடஞ்சிரும். ஸோ கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு கொதி வர வர விட்டுறணும். கிரேவி அரிசியெல்லாம் போட்டு இப்படி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ சைடு வழியாக நல்லா இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்தோன்னா அடுப்பை நல்லா கம்மி பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நடுநடுவில் திறந்து பார்த்துக்கணும்.
இந்த டைமில் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மேலாப்பில். இப்போ அடுப்பு நல்லா சிம் பண்ணிவிட்டு தட்டை மூடிடுங்க. மேலே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அது மேலே வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் தம் ஆகும். ஏன்னா கீழேயும் சூடு இருக்கணும், மேலே இருந்து சூடு இருந்துச்சுன்னா தான் கரெக்டு தம் ஆகும். இப்போ ஒரு தடவை நம்ம திறந்து கிளறி விட்டுறணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா சரியாயிடும் சாப்பாடு. இந்த டைமில் மேலே கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி விட்டுருங்க. இப்போ மூடிடலாம். மூடி அதே மாதிரி மூடி சுடுதண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் மேலே. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள்.